நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகள் ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 8 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், சாரல்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், பசிபிக் பெருங்கடலில் உருவான ஒரு புயல், பசிபிக் பெருங்கடலில் காற்று ஒரு துளி கூட கிடைக்காமல் அங்கே உருவான சிஸ்டம், அதாவது அந்த புயல் மிக வலுவாக தீவிரமடைந்து இந்திய பகுதியிலிருந்தே, அதாவது இந்தியாவுடைய சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல் காற்றை ஈர்க்கின்ற காரணத்தினால, வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால ஆந்திர ஒடிசா கரையோரமாக எந்த நிகழ்வும் நிலைபெற முடியவில்லை. மேற்கு வங்கம் ஒடிசா பக்கம் உருவாகி அப்படியே இமயமலை பகுதியை ஒட்டி அது தள்ளப்பட்டது. இப்பொழுது இமயமலை பகுதியை ஒட்டியும் தள்ள முடியாமல் வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஒரு நிலையான ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் நிகழ்வுகள் மெலிந்த காற்று சுழற்சிகள் உருவாகிறது. அது தீவிரமடையாமல் நசுக்கப்பட்டு வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி தள்ளப்பட்டு அங்கே தீவிரமான மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இதற்கு ஒரு முடிவு எப்பொழுதென்றால், இந்த பசிபிக் பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புயல், அதாவது ஏற்கனவே அதாவது பிலிப்பைன்ஸை மிரட்டி, ஹாங்காங்கை மிரட்டி, சீனாவை மிரட்டி, தாய்வானை மிரட்டி, சீனாவுக்கும் வெள்ளப்பெருக்கை கொடுத்து, தைவானுக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து, தற்பொழுது ஜப்பானில் நுழைந்து ஜப்பானுக்கு காற்று பாதிப்போட வெள்ள பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. ஹீரோஷிமா, நாகாசாகி, டோக்கியோ உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதிக மழைப்பொழிவை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு அது ஜப்பானின் வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து மிக மெல்ல செயலிழந்து, மிக மெல்ல ஸ்லோ மூமெண்ட், அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு அது நகரும் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட கிடையாது. பசிபிக் பெருங்கடல் எவ்வளோ பெரிய கடற்பகுதி, 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நகர்ந்ததுன்னா இது என்ன, எப்பொழுது அது முற்றிலுமாக செயலெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஆகிவிடும் போல் தெரியுது. 15ஆம் தேதி தீவிரம் குறைஞ்சி செயலிழந்துடும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இங்கிருந்து காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும். ஆனால் அது முற்றிலுமாக 22ஆம் தேதி, மன்னிக்கவும், 22ஆம் தேதி, 15ஆம் தேதி செயலிழந்து அடுத்து ஒரு வாரம், 22ஆம் தேதியிலனா அந்த காற்றை விடுவிடும். அங்கிருந்து அங்கே செல்லக்கூடிய காற்றை ஈர்ப்பை விட்டு புதிய நிகழ்வு ஒடிசா கடலோரம் உருவாகும். புதிய நிகழ்வு ஒடிசா கடலோரம் உருவாகும். ஆக புதிய நிகழ்வு ஒடிசா கடலோரம் உருவாகி வடக்கு ஒடிசா வழியாக டெல்லியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பா எப்படியோ வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி நசுக்கப்பட்டது, டெல்லியை நோக்கி திரும்பிட்டல, கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வு வடக்கு ஒடிசா மற்றும் மத்திய பிரதேசம் நோக்கி திரும்பும். அதுக்கு அடுத்த நிகழ்வு வடக்கு ஒடிசா அல்லது மத்திய ஒடிசா இல்லைனா ஆந்திர ஒடிசா எல்லையோரமாக உருவாகி தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா பகுதிக்கு நகரும். அதற்கு அடுத்த நிகழ்வெல்லாம் ஆந்திர பகுதி ஒடிசா ஒட்டிய பகுதியாகவே அமையும். ஆகவே பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு செயலிழந்த பிறகு அங்கே புதிதாக உருவாவதற்கு அங்கே வாய்ப்பு குறைவு. கண்டிப்பாக அடுத்த நிகழ்வெல்லாம் வங்கக்கடலில் உருவாவதற்கு சாதகம். வங்கக்கடலில் வெப்பநிலை குறைந்திருக்கு, அரபிக்கடலில் வெப்பநிலை குறைந்திருக்கு, நிலநடுக்கோட்டு வெப்பநிலை குறைந்திருக்குன்னா குறையதான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே மழை பொழிந்தது, தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் கொண்டு போய் நீராவியை கொண்டு போய் குவித்தது, காற்று வங்கக்கடல் மீது பட்டுக்கொண்டு வங்கக்கடலை தொட்டுக்கொண்டும் அரபிக்கடலை தொட்டுக்கொண்டும் வட இந்தியா நோக்கி பயணித்து வட இந்தியாவில் கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. தெலுங்கானாவிலையும் 72 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே நாளில் பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. ஆகவே அதனால் கடல் நீர் வெப்பம் குறைந்திருக்கிறது, கடல் நீரோட வெப்பம் வந்து குறைந்திருக்கிறது. ஆனால் ரொம்பவெல்லாம் குறையிலையே, 30-29 இருக்கிறது. 31 இருந்தது, 29 சீராக எல்லா இடத்துலையும், 29 ஆங்காங்கே 30 இருக்கிறது. சூரியன் குத்துக்கதிர் தெற்கே வரப்போகிறது.
தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல வெப்பம் உயரப்போகிறது. கடலை தொட்டு கொண்டு காற்று செல்லவில்லை. இப்பொழுது வரைக்கும் இன்னும் வரக்கூடிய 25ஆம் தேதி வரைக்குமே கடல் நீராவி எடுத்து கொண்டு வந்து கொட்டும் அளவிற்கு மழை பொழிவு இல்லை. அதனால கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும், பாதுகாப்பு பெட்டகம் போல உயர்ந்து கொண்டு இருக்கும். ஆகவே கண்டிப்பாக கடல் வெப்பம் உயர்ந்து பாசிட்டிவ் ஐஓடி, நேர்மறை ஐஓடி இந்திய பெருங்கடலில் உருவாகும். கண்டிப்பாக மழை பொழிவு, இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்தாலும் அதே போல் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் வெப்பமும் உயரும், நீரோட்டங்கள் உயர்த்தும். வரக்கூடிய நாட்களிலே செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை ஒட்டி வரும். வரக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பரில், அதுக்கப்புறம் செப்டம்பர் 21ஆம் தேதி தெற்கே போனாலும் சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு பகுதியில் விழுந்து கொண்டு தானே இருக்கும். ஆக வெப்பம் வரக்கூடிய நாட்களில் உயரும். நிச்சயமாக நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இடைக்கால இடையூறு எதிர்பாராமல் வந்தது பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட ஒரு விளைவு. ஆனால் இதுவே எல்னினோ இந்த இதெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். எல்னினோ இருக்கும் பொழுதே அங்கே நிகழ்வு உருவாகி இப்படி வலுவாக மாத கணக்கிலே பயணித்தது என்றால் எல்னினோவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மழை பொழிவு இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது. அது வரைக்கும் மேட்டூருக்கு மட்டும்தான் பிரச்சனை, பாக்கி எந்த அணைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா அணைகள்லேருந்து பெரிய அளவில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஆனால் மேட்டூர்லேருந்து தான் தினம் 1 TMC திறக்கிறாங்க. அதனால் அந்த அணைக்கட்டு பகுதிகளுக்கு தான் பிரச்சனை. ஆகவே தென்மேற்கு பருவமழைக்கு முன்னாடி வெப்பசலன இடிமழை பொழிவு இருக்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்றிலிருந்து ஆங்காங்கே வெப்பசல மழை பொழிவு கிடைக்கும். பரவலாக இருக்காது. 10ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பில் வெப்பசல இடிமழை பொழிவு கிடைக்கும். கேரளாவிலையும், கேரளாவை ஒட்டிய தமிழ்நாட்டிலும், கர்நாடகாவிலையும், கர்நாடகா ஒட்டிய தமிழ்நாட்டிலும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திலையும், அதனை ஒட்டிய தமிழ்நாட்டிலும் வெப்பசலன இடிமழை பொழிவு கிடைக்கும். கணவாய் பகுதிகளிலையும் கிடைக்கும், காற்று பகுதியிலையும் கிடைக்கும். ஆனால் மழைப்பொழிவு டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும், மேற்கே குறைவாக இருக்கும். இருந்தாலும் ஆங்காங்கே ஒதுக்கி மிதமான லேசான மழைப்பொழிவாவது கொடுக்கும். 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகும் ஆங்காங்கே மழை இருக்கும், பரப்பில் குறைந்திருக்கும். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் தீவிரமடையும். 25ஆம் தேதி வாக்கில் ஒடிசா அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். கண்டிப்பாக அதற்கான ஒரு மாதிரி அமைப்பு கூட இன்றைக்கு உங்களுக்கு மாலையில் சமர்ப்பிக்கிறேன், இணைத்து அனுப்புகிறேன். கண்டிப்பாக 25ஆம் தேதி நிகழ்வு எப்படி அமையும் என்ற ஒரு மாதிரி அமைப்பையும் இணைக்கிறேன். 25ஆம் தேதிக்கு மேல் ஒடிசாவில் உருவாகிட்டா அது டெல்லியை நோக்கி பயணித்து விட்டாலே போதும், அடுத்தது எல்லாமே திசை மாறிவிட்டது என்று அர்த்தம். ஆகவே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபரில் தமிழ்நாட்டிலும் வெப்ப சலனத்துடன் கூடிய இடிமழை பொழிவு இருக்கிறது. காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாகவும், காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை வெப்பசலனம் காரணமாகவும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் மாதம் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை திரும்பும், புரிந்து கொள்ளுங்கள். ஆக மழை பொழிவு இருக்கிறது. தற்பொழுது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை பெறுவோம். அதற்கு பிறகு ஆங்காங்கே ஒதுக்கி ஆங்காங்கே இருந்தாலும் அதையும் பெறுவோம். கவலை இல்லாமல் இருப்போம். விரைவிலே உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரத்தன்மை தொடக்கம் எல்லாம் ஒரு உறுதியாக ஒரு ஆதாரத்துடனே உங்களுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலறிக்குடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.